श्री पराशक्ति विद्यालय सीबीएसई क्लास 7th सब्जेक्ट तमिल मानवर्गले अनेवरकुम वनकम यल इरंडले इरंडावद सैयल पाडल अप्पडिये निर्कट्टुम अंदमरम इप्पो अंद पाडल कुरिय विना विडय दा पाक्क पोरम मुदल्ल बुक्कल 31वद पक्कत्तुल सरियान विडयै तेर्ंदेडुत्तु एलुदुक इत बुक्कल कुरिच्चुकोंगा विना ओन्रु नावर पलतिर्कु उवमयाह कूरपड़ुवदु डेस विडै कोलिकुंडु विना इरंडु सुट्ट पलंगल एन्रु कुरिपिडपड़ुववै डेस विडै मन ओट्टिय पलंगल विना मून्रु पेयररिया एन्नुम सोल्लै पिरित्तु एलुत किडैप्पदु डेस विडै पेयर प्लस अरिया विना नान्गु மனமில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் விடை மனம் ப்ளஸ் இல்லை வினா ஐந்து நேற்று ப்ளஸ் இரவு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ் விடை நேற்றிரவு அடுத்து நோட் எடுத்துக்கோங்க நோட்டில் எல் இரண்டு அப்படின்னு போட்டு அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படின்னு தலைப்பு போட்டுக்கோங்க அதில் குருவினா வினா ஒன்று நாவல் மரம் எத்தனை தலைமுறைகளாய் அங்கு நின்றிருந்தது விடை கவிஞருக்கு தாத்தா காலத்தில் நடப்பட்ட மரம் கவிஞருக்கு அப்பாவின் காலத்தையும் தாண்டி நின்றிருந்தது கவிஞரின் காலத்திலும் அவர் மகன் காலத்திலும் அம்மரம் நின்றிருந்தது ஏறத்தாழ நான்கு தலைமுறைகளாய் அம்மரம் நின்றிருந்தது வினா இரண்டு சிறுவர்களுக்கு நாவற்பழம் கிடைக்க உதவியோர் யாவர் விடை காக்கை குருவி மைனா கிளிகள் ஆகியவற்றோடு இன்னும் பெயரறியா பறவைகள் கொத்துவதனால் விழுந்த பழங்களை சிறார் பொறுக்கி எடுத்தனர் அவை மட்டுமன்றி அணில்களும் காற்றும் பழங்களை உதிர்த்து சிறுவர்களுக்கு உதவின சிறுவினா நாவல் மரம் பற்றிய நினைவுகளாய் கவிஞர் கூறுவன யாவை விடை கவிஞர் தம் இளவயதில் பார்த்த மரம் அது அவர் 50 வயதை தாண்டிய பின்பும் அம்மரம் அப்படியே இருந்தது சிறுவர்கள் நாவல் மரத்தின் செங்காய்களை பார்த்து பரவசம் கொண்டனர் கருநீல கோழிக்குண்டுகளைப் போன்ற நாவற்பழங்களை பார்த்தபோது அவர்கள் நாவில் நீர் ஊறியது கீழே விழும் பழங்களை பொறுக்க சிறுவர்கள் அலைமோதினர் தமக்கையருக்காக பெட்டியுடன் பழங்களை பொறுக்க சிறுமியர் ஓடி வந்தனர் இரவில் பழந்தின்னி வௌவால்கள் படையெடுத்து வந்தன மரநிழலில் கவிஞர் மகன் கிளியாந்தட்டு விளையாடினான் இவையே நாவல் மரம் பற்றிய நினைவுகளாய் கவிஞர் கூறுவன சிந்தனை வினா பெருங்காற்றில் வீழ்ந்த மரத்தை கவிஞர் ஏன் பார்க்க விரும்பவில்லை விடை உறவு என்பது பல வகைப்படும் பெற்றோர் உறவினர் உடன்பிறந்தார் ஆகியோருடன் பாசத்தினால் நெருங்கி பழகி அன்பு செலுத்துகிறோம் பள்ளியில் பல நூறு பேரோடு படிக்கிறோம் ஆனால் நெருங்கி பழகி நட்பு கொள்வது சிலரோடுதான் வேறு சிலர் அக்ரிணை பொருட்களாகிய நாய் மாடு ஆடு மரம் ஆகியவற்றோடு நெருங்கி பழகுகின்றனர் இப்பாடலை எழுதிய ஆசிரியருக்கு ஒரு மரத்தோடு நெருக்கம் ஏற்பட்டு விடுகிறது பெற்றோரோடும் உடன்பிறந்தாரோடும் நண்பர்களோடும் ஏற்படும் நெருக்கம் பல ஆண்டுகாலம் நீடிப்பதால் அவ்வுறவுகள் பலப்பட்டு விடுகின்றன அதேபோல கவிஞர் அந்த நாவல் மரத்தோடு கொண்டுள்ள நெருக்கம் ஓராண்டிலோ ஈராண்டிலோ ஏற்பட்டதென்று அவர்
அப்பாவிற்கு அப்பா காலத்திலிருந்து ஏற்பட்ட நெருக்கம். ஆம், 50 ஆண்டு கால நெருக்கம். பறந்து விரிந்த அந்த மரத்தின் கம்பீரமான தோற்றம் அவர் நெஞ்சில் பதிந்து விட்டது. 50 ஆண்டு காலமாய் தன் கனிகளை அணில், பறவைகள், மனிதர்கள் என வேறுபாடு இன்றி தந்து உதவியுள்ளது. அந்த மரத்தினடியில் ஆயிரக்கணக்கான சிறுவர் ஆடி மகிழ்ந்துள்ளனரே. கவிஞரை பொறுத்த அளவில் அந்த மரத்தோடு கொண்டுள்ள உறவு உள்ளத்தோடு உயிரோடு பின்னி பிணைந்தது ஆகும். அத்தகைய மரம் வேரோடு பெயர்ந்து வீழ்ந்து விட்டது என்னும் செய்தி தாங்க இயலாத வேதனையை அவருக்கு தந்துவிட்டது. மாவீரன் போரில் வீழ்ந்து கிடப்பது போல் சாய்ந்து கிடக்கும் சரித்திரம் படைத்த அம்மரத்தை நேரில் பார்த்தால் தம் நெஞ்சு சுக்கு நூறாகிவிடும் என்று அஞ்சுகிறார் கவிஞர். பறந்து கிளைகள் பரப்பி பயன்கள் தந்த அம்மரம் என்றும் தம் நெஞ்சில் பசுமையாய் நிலைத்து நின்று மகிழ்வை தரட்டும். அவர் உள்ளத்திலிருந்து எந்த சக்தியால் அம்மரத்தை பெயர்த்துவிட இயலும்? ஆம், அம்மரம் அப்படியே இருக்கட்டும். யதார்த்தந்தான் மனித வாழ்க்கை என்றாலும் நினைவுகளால் யதார்த்தத்தை மறக்கடிக்க இயலும் என்பதற்கு கவிஞரின் என்ன ஓட்டமே சான்றாகும். மாணவர்களே, இதற்குரிய வினாவிடை இதோட முடிஞ்சிருச்சு. நோட்டில் எழுதி படிச்சுக்கோங்க. நன்றி.